பார்த்தோம்னா ஒரு உதாரணம், ரொம்ப கிளீனாக இருக்கும். இங்கே கல்லூரிகளில் பேராசிரியர்கள் எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்களோ, பல்கலைக்கழகங்கள் எப்படி இந்த டாய்லெட்டாக இருக்குதோ அந்த மாதிரி ஒரு வசதியோடு இருக்குது. ரொம்ப சிறந்த பள்ளியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் வந்து தொடக்க இந்த மாதிரி ஒரு கீழ்த்தறி வசதியோடு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அது ரொம்ப உற்சாகமாக இருக்குது. ஏன்னா தொடக்க பள்ளியில் வந்து இப்படிப்பட்ட ஒரு வசதிகள்லாம் உருவாக்கி இருக்கும்பொழுது படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ரொம்ப அற்புதமான தமிழ் இருக்கக்கூடிய சூழல் வரும். அதனால் இங்கே ஒரு சீரிய முயற்சி நடம் அறக்கட்டளை அந்த மீனவ கிராமத்து பஞ்சாயத்து சேர்ந்து செஞ்சுருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கல்வி மேம்பாட்டு குழுன்னு வந்து நடைமுறையில் இயங்கிட்டு இருக்குது. இந்த கல்வி மேம்பாட்டு குழு தான் வந்து இந்த மாதிரி இவ்வளோ வேலைகளை செஞ்சுருக்கிறாங்க, அவ்வளோதான் செஞ்சுருக்கிறாங்க. ரொம்ப தத்துவமாக எந்த வித ஒரு சலனமும் இல்லாமல் ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இந்த முக்கியம் நினைத்திருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி வந்து மேலும் மேலும் புதுவையில் மற்ற பகுதிகள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் வெளிப்படுத்தப்பட வேண்டும். நடம் அறக்கட்டளையினுடைய கல்வியாளர்களுடைய சீரிய சிந்தனையை உருவாக்கக்கூடிய திட்டம் வந்து மேலும் பரவி இந்த சமூகத்துக்கு வந்து நாளை தலைமுறை உருவாக்கக்கூடிய அந்த திட்டத்தை வந்து கைகட்டுறதுனால அவங்க மீண்டும் ஒரு முறை வாழ்த்து கூறி இந்த அமைப்பாளர் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். மதிப்பெண்ணுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியின் தேர்தலை குறித்து ஒரு சிறு வேலை இருப்பதுதான். அந்த வேலையின் காரணமாக நான் வருகை தந்து கொண்டே இருக்கின்றேன். நீங்கள் விழாவை சிறப்பாக நடத்துங்கள் என்று தெரிவித்திருந்தார், அவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்து சிறப்புரை வழங்கிய முனைவர் திரு ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக தலைமை உரை வழங்க திரு கோ பிரணவமூர்த்தி அவர்கள், தலைவர் அறவை கிராம பஞ்சாயத்து, அவர்களை அழைக்கிறேன். பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நடம் அறக்கட்டளை நிர்வாகிகளே, மற்றும் பாண்டிச்சேரியில் இருந்து அரசாங்க ஜிஓ கல்வி அதிகாரி அவர்களே, மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னதாக பேசியவர் அனைவருடைய பெயரையும் புகழையும் வாழ்த்தினார். இருந்தாலும் அரம்பு கிராமத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகும் என்று நான் எதிர்பார்க்கவும் இல்லை, அரம்பு கிராம மக்களும் எதிர்பார்க்கவும் இல்லை. இந்த ஸ்கூல் இவ்வளவு சீர சிறப்புமாக அமைவதற்கு நரம் அறக்கட்டளை தான் இதற்கு காரணம் என்று நான் சொல்கிறேன். அந்த நரம் அறக்கட்டளையில் கூட இந்த கிராமத்தில் உள்ள அனைவரும் பங்கெடுத்து நமது கிராம வளர்ச்சி பாதையை நோக்கி செல்ல வேண்டும். நமது கிராமம் நல்லாக இருந்தால்தான் நம்ம கிராமத்து பிள்ளைகள் அனைவரும் நல்ல முறையில் படிப்பார்கள். நாளை தான் எதிர்காலத்தில் வருங்காலத்தில் பிள்ளைகளுடைய படிப்பு வளர்ச்சி நல்ல முறையில் இருந்தால்தான் பெற்றோருக்கு பெருமையாக இருக்கும் என்று நினைத்து ஒவ்வொருவர்களும் அவர்களால் முடிந்த